இப்ப நான் கம்பு பிரியாணி பண்ண போறேன். அதுக்கு தேவையானது கம்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய கம்பு வாங்கிக்கணும். இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு கல் நீக்கி நல்ல ஒரு துண்டுல போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஈரம் இல்லாமல் உணர்த்தி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி மூணும் ஒரு கப் அளவு நறுக்கி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு வரமிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, நெய், தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, எண்ணெய், அரை மூடி எலுமிச்சம்பழம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், ஒரு ஸ்பூன் நெய், பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டோம். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய ஸ்பூன் அளவு. தக்காளி, கொஞ்சம் புதினா, காய்கறி எல்லாம் போடுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் மதக்கிட்டு மஞ்சள்தூள், காரம்லாம் போடணும். மஞ்சப்பொடி சிறிதளவு, காரம் கம்மியாக போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் காரம். வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி விடலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி விடுறேன். கம்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கம்பு போடுறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, கம்பு போடலாம். ஒரு அரை முடி எலுமிச்சை சாறு, இப்போ இதை மூடுறேன். மூடி வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும், வெந்துடும். கம்பு பிரியாணி தயாராகிடுச்சு. கம்பு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நிழலில் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணால் உதிரியாக இருக்கும். ரெண்டு விசில் சொன்னேன், ரெண்டு விசில் பத்தாது, ஒரு நாலு அஞ்சு விசில் விடணும். இப்போது எடுத்தாச்சு, கம்பு பிரியாணி ரெடி.